விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. உதயநிதி ஸ்டாலின் எப்படிப்பட்ட மனிதர், அவருடைய திங்கிங் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு முட்டையை கொண்டு வர்றார். அண்ணே, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான அரசியல் அண்ணே. அதாவது ஒரு முட்டையை வச்சு என்ன சொல்ல வர்றீங்க? திமுகவில் இருக்கிறவங்க எல்லாமே அறிவில்லாதவர்கள், குடும்ப ஆட்சியை நம்பி இருக்கக்கூடியவங்க தான் திமுகவில் இருக்காங்கன்னு அந்த முட்டையை வச்சு அவரே சொல்கிறாரா? திமுகவில் உயர்வதற்கு தகுதி என்பது அறிவு கிடையாது, எந்த குடும்பத்தில் பிறந்தோம், ஜீரோ அறிவு இருந்தாலும் முன்னேறிடலாங்கிறத முட்டையை வச்சு காட்டுறாரா? அதனால் அந்த முட்டை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான கோழி முட்டை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த பையன் கோழி முட்டை வாங்கியிருக்கிறான், பூஜ்ஜிய மார்க் வாங்கியிருக்கான். உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னும் சிறுபிள்ளைத்தனமாக டிஆர் பாலு அவர்கள் ஒரு மேடையில் சொன்னாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறாரு, தலைவருக்கு மட்டும்தான் கேட்குறாரு. அப்புறம் அவர் புரிஞ்சுக்கணும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு இன்னதோ பேசி பிரச்சனையில் மாட்டி விடுறாருன்னு. இது நான் சொல்லல, திமுகவுனுடைய மூத்த அமைச்சர் டிஆர் பாலு அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை வச்சுக்கிட்டு ஒரு மேடையில் சொன்னார். அந்தளவுக்கு தான் உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.